இதுவரைக்கும் பாப்பா தெரு மணியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கனரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ போல நான் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கரண்ட் அவர்ஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், இன்றைய நடப்பு நிகழ்வுகள், தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை செய்தித்தாளில் உள்ள முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். 29/1/2019 அன்றைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். தொழில் முதலீட்டில் தமிழகம் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் முதலீட்டில் தமிழகம் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தொழில் முதலீட்டில் 6ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு கடந்த ஆண்டில் இப்போது 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவருக்கான காவலர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை ஆணையரை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் கே குல்சி பாராட்டியுள்ளார். யார் தேர்வாயிருக்கிறார் அப்படின்னா, பி பொன்ராஜ் அவர்கள். குடியரசுத் தலைவருக்கான விருது தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னா பி பொன்ராஜ் அவர்கள். இது வந்து ஜிகே. தமிழகத்தில் மொத்தம் 39 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. ஏன்னா இது கேட்கலாம், அரசியலமைப்புல கேட்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 39 மக்களவைத் தொகுதிகள் உள்ளன. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்க வேலை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 30ஆம் தேதி ஆணை பிறப்பித்தது. தமிழ்மொழியில் மொழி பிரிவில் சாகதிய அகாதமி விருது அறிவிப்பு. இது வந்து மொத்தம் 24 மொழிக்கு வந்து இந்த விருது அறிவிப்பாங்க. 2018ஆம் ஆண்டிற்கான சாகதிய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சலை சேர்ந்த மூசு யூசப்பிற்கு தமிழ்மொழி மொழிபெயர்ப்புக்கான விருது கிடைத்துள்ளது. திருடன் மணியன் பிள்ளை என்னும் பெயரில் தமிழில் மொழியாக்கம் செய்த குளச்சல் மூ யூசப்புக்கு இவ்விருது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் வந்து என்னதுன்னா, மணியன் விளையாடியுள்ள ஆத்மா சுதா என்னும் மலையாள சுயசரிதை. மணியன் பிள்ளையுடன் ஆத்மசுதா என்ற மலையாள சுயசரிதையை தமிழில் திருடன் மணியன் பிள்ளை என்னும் மொழிபெயர்ப்புக்காக வழங்கப்பட்டது. இது வந்து ஜிகே கொஸ்டின். போபால் விஸ்வாயு தாக்கப்பட்ட ஆண்டு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. அது எந்த வருஷம்னாட்டால், மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பரேட் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் கடந்த 1984 டிசம்பர் 2-3 ஆகிய தேதியில் நடைபெற்றது. போபால் சம்பவம் நடைபெற்றது, விஷவாயு சம்பவம் நடைபெற்றது வந்து 1984. நியூசிலாந்தில் கடந்த 10 ஆண்டுகளாக முதல் முறையாக இந்தியா ஒரு நாள் தொடரை வென்றுள்ளது. அது இதுவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னால் நியூசிலாந்து நாட்டில் வந்து சொந்த மண்ணில் வந்து முதல் முறையாக 10 வருஷத்துக்கு முன்னால் வெற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வெற்றி பெற்றாங்க. இந்தியா வந்து 3-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் ஆடவர் ஒற்றையருக்கான பிரிவில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் பெடரர் 3 இடங்கள் சறுக்கி 6வது இடத்துக்கு வந்துள்ளார். ரோஜர் பெடரர் வந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. உலகில் 3ஆம் நிலையில் இருந்த பெடரர் சமீபத்தில் நிறைவடைந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வி கண்டதை அடுத்து இந்த பெண்ணை சந்தித்துள்ளார். அந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற செர்பியாவின் நோக்கோ சோக்விச் தனது முதல் இடத்தை தக்கவைத்து கொண்டுள்ளார். அவரோடு இறுதிப் போராட்டத்தில் மோதிய ஸ்பெயினைச் சேர்ந்த ரஃபேல் நாடார் அவர்கள் 2ஆம் இடத்தில் உள்ளார். மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பொன் கலையரசன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி பொன் கலையரசன் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 20 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்துள்ளார். இதை ஏன் எடுத்தோம்னா, தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரி யார்னாட்டா சத்யபிரதா சாஹி.
இது வந்து ஜிகே. திருப்பூர் பல சிறப்பை கொண்டது. காங்கயம் காளைகள் இந்த மாவட்டம் சேர்ந்தவை. நாட்டின் மிகப்பெரிய அமராவதி முதலை பண்ணை இங்குள்ளது. இங்கு கிடைக்கும் ஊத்துக்குழி வெண்ணெய் மிகவும் புகழ்பெற்றது. இந்தியாவின் முதல் ஆயத்தாடை பூங்காவும் இங்குள்ளது. இந்தியாவின் முதல் ஆயத்த பூங்கா எங்கே இருக்குன்னாட்டா ஆயத்த ஆடை பூங்கா எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்குது. அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சியை சேர்ந்த 37 வயதான துளசி காப்ராட் 2020 ஆண்டு நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு ஜனநாயக கட்சி வேட்பாளராக பதவிக்கு போட்டியிட வந்துள்ளதாக அறிவித்துள்ளார். அவர் வந்து அமெரிக்காவில் ஒரு இந்து வந்து இந்து கட்சியை சேர்ந்தவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. அவங்க பேர் வந்து துளசி காப்ராட். அப்புறம் வந்து இந்தியா வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து நியூசிலாந்து நாட்டில் வந்து வெற்றி பெற்றாங்க. அதை பற்றி ஒரு சின்ன இது. 6வது நாடு விராட் கோலி தலைமையிலான இதுவரையில் ஜிம்பாப்வே, இலங்கை, மேற்கிந்திய தீவு, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 6 நாடுகளில் இந்திய அணி ஒரு நாள் போட்டித் தொடர்களை வென்றுள்ளது. இங்கிலாந்து மட்டும் இந்திய அணி ஒரு நாள் தொடரை வென்றதில்லை. இது வந்து போன வாரம் என்னென்ன நடந்து சொல்லி ஒரு குறிப்பாக கொடுத்துருவாங்க. சென்னையில் ஜனவரி 23-24 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டால் மாநாடு 2019 3,00,000 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது 10,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அவர் தெரிவித்துள்ளார். அப்புறம் முதலீட்டாளர் மாநாடு ஜனவரி 23-24 நடைபெற்றுச்சு. அவர் வந்து மலேசியாவின் புதிய மன்னராக சுல்தான் அப்துல்லா அகமது அறிவிக்கப்பட்டுள்ளார். அப்படின்னா மலேசியாவின் புதிய மன்னர் யாருனா சுல்தான் அப்துல்லா அகமது. அப்புறம் வந்து பிஎஸ்எல்வி C-44 ஏவுகணை வெற்றி. இஸ்ரோவின் 46வது C-44 ஏவுகணை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது. எழுத்தாளர் கிருஷ்ணா ஜோப்தி மறைவு. ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் கிருஷ்ணா ஜோப்தி தனது 93வது வயதில் இறந்துள்ளார். இது வந்து ஜிகே. காந்திய நூல்கள் சொல்லி கொடுத்து கேட்டாங்கன்னா சத்தியசோதனை மற்றும் இந்திய சுயராட்சியம். இது ரெண்டுமே காந்தி எழுதின நூல்கள். சத்தியசோதனை தாய்மொழியான குஜராத்தில் காந்தி எழுதிய சுயசரிதை ஆங்கிலத்திலும் பின்னர் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. குஜராத்தில் காந்தி எழுதிய ஹிந்த் ஸ்வராஜ் என்ற நூலின் தமிழின் வடிவம் சர்வதேச இலக்கிய பண்ணையை வெளியீடு. இந்திய சுயராஜ்யம் சத்தியசோதனை ரெண்டுமே காந்தி எழுதிய நூல்கள். இவ்வளோதான் இன்றைக்குள்ள முக்கியமான நடப்பு நூல்கள். இது மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு கரெக்டாக கரண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது மாதிரி மேலும் நான் வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வர்றேன். அதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.